ஃபேன்சி ஃபேன்சி காரா நிக்குது மஸ்டாங்லாம் அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா தெரியல. உங்களுக்கு என்ன ஒரு பென்ஸ் தருவாங்களா? ஒரு பென்ஸ் தான ஒரு சும்மா ஒரு மஸ்டாங் கன்வர்ட்டபிள் இருந்தா போதும். நான் கேட்டேன் மஸ்டாங் ஒரு சார்ஜர் கொடுங்க அப்படினு கேட்டேன். சார்ஜர் சார்ஜர் அவங்க சொல்றாங்க மூடிட்டு நான் கொடுக்கற காரை எடுறா அப்படினு. நீ கொடுத்த காசுக்கு இதான் கிடைக்கும் சொல்லி டொயோட்டா கொரோலா நம்ம கேமரியோட ஸ்மாலர் வெர்ஷன். யூஎஸ்ல ரெண்டல் கார் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓல்வோ வச்சிருக்கோம். ஓல்வோ அது வந்து ஓல்வோ அது எக்ஸி 60 or 90 நினைக்கிறேன். அது இன்ஃபினிட்டி. இது வந்து அவுடி. இது வந்து எப்ப தெரியுமா ஒரு பீச் டெஸ்டினேஷன் ஹவாய் சம்மர் டைம் பீச் அந்த மாதிரி போகும்போது இது ரெண்டல் எடுக்கணும். செம்மையா இருக்கு பாருங்க. கொரோலா போயிருந்துச்சா என் கையில இருந்தா அந்த கொடுத்துருப்பான் அந்த பிங்க் கலர் வண்டி. யோசிச்சு பாருங்க. டிசப்பாயின்ட்மெண்ட்னா டிசப்பாயின்ட்மெண்ட். என் மனசு அப்படியே உடஞ்சிருக்கும். நல்ல வேலை ஒரு கொரோலா இருக்கு. பிளீஸ் ஓபன் மேம். வெல்கம் டு டொயோட்டா கொரோலாவா? உள்ள பாப்பா எப்படி இருக்கு? ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதான் உங்க சரண் அண்ட் சிவா. இன்னொரு வீடியோல உங்க தான் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் வந்து அட்லாண்டா டு சிகாகோ வந்து ஃப்ளைட்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அதுக்கு அப்படியே கண்டினியூஷன் தான். ஸோ வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட்ல கார் ரெண்ட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து சிகாகோல இருந்து கிராண்ட் ராபிட்ஸ் மிஷிகனுக்கு போறோம். ஸோ கிராண்ட் ராபிட்ஸ் 3.5 hours அங்கே ஒரு வெட்டிங், 3 days, 4 days அங்கே இருக்க போறோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து கார் ரெண்டல் வேணுன்றதுக்காக நம்ம வந்து கார் ரெண்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக எப்படி ஒரு எல்லா யூஎஸ் ஏர்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கார் ரெண்டல் வந்து ஏர்போர்ட்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஏர்போர்ட்குள்ளேயே பட் ஆனால் தனி பில்டிங்ல பெருசாக வச்சிருப்போம். இப்போ சிகாகோ ஏர்போர்ட் பாக்குறீங்களா, இது வந்து நாங்கள் ஷட்டில் பஸ் ஷட்டில் பிடிச்சி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஒரு 10 minutes டிராவல் பண்ணி வந்தோம். பட் எல்லாமே ஏர்போர்ட்குள்ளேயே தான் இருக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பில்டிங் ஃபுல் டெடிகேட் ஃபுல் ரெண்டல் கார். பட் இன்னொரு ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா ஏர்போர்ட்லேயே பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, நேஷனல், ஆவிஸ், என்டர்பிரைஸ், அது மட்டும் இருக்கும். பட் ஆனால் சின்ன ரொம்ப லோ எண்ட் கார் ரெண்டெல்லாம் நம்ம வந்து ஷட்டில் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஆஃப் ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணணும். ஸோ சிகாகோல வந்து ஒரு ஃபுல் பில்டிங் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்டர்பிரைஸ்ல தான் நான் ரான்ஸ்டாட்ல ஒர்க் பண்றதுனால கார்பரேட் கோட் யூஸ் பண்ணி நான் என்டர்பிரைஸ்ல புக் பண்ணியிருக்கேன். நல்ல டீலு. ஸோ இவங்க என்ன நம்மளுக்கு கார் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, அப்புறம் என்ன கார், நம்ம காரையும் பார்க்கல. எல்லாரும் கார் ரிவ்யூ கேட்டீங்க, என் கார் ரிவ்யூ பண்ணணும். பட் ஆனால் இந்த கார் எப்படி இருக்கு, உள்ள என்ட்டு இருக்கு, அப்படியே ஒரு சும்மா ஒரு ஒரு வ்ளாக் மாதிரி எடுக்கலாம், ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் எப்படி கார் ரெண்ட் பண்றாங்க யூஎஸ்ல அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லையும் ஓன் ரோட் வித் சிவா சரண் அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் கார் ரெண்ட் பண்ணலாம். ரெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு கார் சுற்றி டூர் காமிப்பாங்க. என்ன கார் எனக்கு இன்னும் தெரியாது. ஸோ அங்கே போய் தான் தெரியும். வாங்க சர்ப்ரைஸ். ஸோ நம்ம புக் பண்ணிட்டு வந்து என்டர்பிரைஸ் தான். பட் என்டர்பிரைஸ் மட்டும் இங்கே இல்லை, நம்ம மேலே போக சொல்கிறான். கவுண்டர் வந்து லெவல் 3ல இருக்காமா? ஸோ நம்ம கவுண்டருக்கு போயிடலாம் மேலே. நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ரெண்டல் கார் பார்த்தீங்களா, எல்லாம் பிராண்டுமே இருக்குது. எல்லா பிராண்டுக்குமே எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள். சீப், இந்த த்ரிஃப்ட்டுன்றது சீப்பான ஒரு இது. அங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது வேணா பட்ஜெட்லேயே நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் எப்பயுமே பட்ஜெட் ரெண்டல் கார். ஸோ அதனால் அங்கே வந்து ரொம்ப கூட்டம். சரண் வந்து நான் இல்லாம முன்னாடி போக மாட்டான். இல்ல சரண் ஒரு பாயிண்ட் சொல்லணும்ன்றாங்க. சோ ரெண்டல் கார் பாத்தீங்க பாருங்க, எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்து தனியா பாத் மதர்ஸ் ரூம், நல்ல ஸ்பேஷியஸா, நல்ல ஒரு கிளீனா, நல்ல புதுசா கட்டிதான். இது எப்ப கட்டினதுன்னு தெரியல. நல்ல ஸ்பேஷியஸா நல்லா இருக்கு. நான் சிக்காகோ வந்திருக்கேன் ஏர்போர்ட் ரெண்டல். பட் இங்க இருந்து ரெண்ட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல, எங்க வந்து எடுத்ததுல ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து. ஸோ இப்போ பேசிட்டே இருக்கும்போது எலிவேட்டர் முடிஞ்சு எல்லாம் டப் பண்ணி பாட்டியாச்சு. ஸோ நம்ம வந்து வந்து என்டர்பிரைஸ் ஃபேன்சி ஃபேன்சி காரா நிக்குது மஸ்டாங்லாம் அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா தெரியல. உனக்கு என்ன ஒரு பென்ஸ் தருவாங்களா? ஒரு பென்ஸ் தான சும்மா ஒரு மஸ்டாங் கன்வெர்ட்டபிள் இருந்தா போதும். நான் சும்மா சொன்னேன், நான் சாதா கார் தான் புக் பண்ணிருக்கேன் ஸ்டாண்டர்ட். We'll be right back.
இப்போ வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன கார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து முன்னாடி போகிறாங்க, போய் பார்ப்போம். யூஎஸ்ல ரெண்டல் கார் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படின்னா காரை சுத்தி நம்ம பார்க்கணும் என்ன டேமேஜ் இருக்கு முன்னாடியே எடுக்கிறது. முன்னாடி ஏதாவது டேமேஜ் இருந்தால் போட்டோ எடுத்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து முன்னாடி இருக்க வந்து டோல் விட்டு வெளியே இப்போ வந்து பில்டிங் வெளியே போகிற இடத்துல கேட்பாங்க, நம்ம அங்கேயே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல் வேலை உள்ள சுத்தி நமக்கு வந்து காரை சுத்தி பார்க்கணும் எப்படி இருக்கு. ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்தாலும் பெரிய சின்னதுன்னா ஒத்துக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க ஒரு காயின் ஸ்பேஸ் புரியுதா, ஒரு குவார்டர் ஒரு காயின் இருக்கும். ஸோ அந்த காயினோட பெருசாக இருந்தால் தான் டேமேஜ் வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அக்செப்டபிள்னுவாங்க. ஸோ அதனால நம்ம சுற்றி பார்த்துடலாம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்லேருந்து இறங்குவோம். இதே தான் நம்ம ஐஸ்லாண்டில் கேம்பர் ஒன் எடுக்கும் போது பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்கு. ஸோ அதை எதுக்கு நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். நான் இருக்க கேட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டைம் ஸ்டாம்போட ப்ரூஃப் இருக்கு. பெரிய கூடாதான் இருக்கு, பெரிய கூடாதான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சுற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. நிறைய இடத்துல போர்டெலாம் இருந்துச்சு, போர்டு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு நாளைக்கு வந்து நம்மன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இடத்துல இங்கே வந்து நான் சுற்றி பார்த்தேன், சின்ன சின்ன போர்டு இருக்குது. அவங்க சுற்றி பார்த்தாங்க பெரிய அலாமியாக இல்லை. பட் நாளைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் வந்து கோபமாக இருப்போம், வீட்டில் சண்டை போட வந்துருப்போம், தெரியும் நம்ம மேலே கட்டி விட்ருவாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எப்பயுமே சில இடத்துல ரொம்ப லீனியண்டாக இருப்பாங்க, சில இடத்துல ரொம்ப கிரிஞ்சியாக இருப்பாங்க. ஸோ பார்த்தாச்சு, எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு, ஸோ சண்டே ரிட்டர்ன், நாங்கள் ஃப்ரைடே தேர்ஸ்டே நைட் எடுக்கிறோம், சண்டே நைட் ரிட்டர்ன் வந்து சண்டே நைட்டுக்கும் இதுக்கும் $185. இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஒரு ரெண்டல் கார் கொரோலாக்கு $185 அங்கே நிற்கிது. பீஸ்ட் மஸ்டாங் கன்வெர்ட்டபிள் அதெல்லாம் எடுத்துருந்தோம்னா 700 ரூபா 750 ஆகும். அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறவங்க. இங்கே பாருங்க மஸ்டாங் ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் 4-seater. நான் இது ரொம்ப நாளாக ரெண்டில் எடுக்கிற ஈஸி தான், பட் எடுக்கணும்னு ஆசையில் இருக்கேன்னா இது வரைக்கும் என்னால் அதுக்கான அது ரேட்டை பார்த்தாலே நான் வாங்கி விழுந்துருவேன். பாருங்கள் சின்ன பூட் ஸ்பேஸ் தான். இங்கேருந்து அப்படியே இது அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே கன்வெர்ட் ஆகி ஃபுல்லாக கவர் ஆயிரும். இது வந்து எப்போ தெரியுமா, ஒரு பீச் டெஸ்டினேஷன், ஹவாய் சம்மர் டைம் பீச் அந்த மாதிரி போகும்போது இது ரெண்டில் எடுக்கணும். செம்மையாக இருக்குது பாருங்க, பிளாக் ஒயிட். யூஸ்வலாக என்டர்பிரைஸில் எக்ஸாட்டிக் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போர்ஷேலாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பின்னாடி அவுடிலாம் இருக்குது பாருங்கள், பின்னாடி வந்து அவுடி, இன்ஃபினிட்டி, ஓல்வோ வச்சுருக்கேன். ஓல்வோ அது வந்து ஓல்வோ, அது எக்ஸி 60 or 90 நினைக்கிறேன். அது இன்ஃபினிட்டி, இது வந்து அவுடி, அங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் மாஸ்தா 6, பென்ஸ் வச்சுருக்கான், மாஸ்தா வச்சுருக்கான், அப்புறம் ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர், இதெல்லாம் எக்ஸாட்டிக் கலெக்ஷன். ஸோ அதெல்லாம் இப்படி ஓரத்தில் இந்த சைடில் வச்சுட்டு டம்மி கார்ஸ், டம்மி கார்னு இல்லை ஸ்டாண்டர்ட் கார்ஸ் பாருங்கள் எத்தனை உண்டு இருக்கு பாருங்கள், நம்ம ஊர் கார் மாதிரி, நம்ம ஊரில் எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பார்க், ஷெவர்லே ஸ்பார்க், இது டொயேட்டோ கேம், கொரோலா, அப்புறம் அங்கே நிற்கிது வந்து பேர் என்ன, ஹுண்டா எலான்ட்ரா, நிசான் அல்டிமா, இதெல்லாம் நார்மல் ஸ்டாண்டர்டாக வரும். அங்கே பாருங்க பின்னாடி ட்ரக்கு கூட வச்சுருக்காங்க. நிறைய ஸ்பேஸ் காலியா இருக்கு. ஸோ வரிசையா நின்றுக்கும் நினைக்கிறேன். யாராவது ரெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்ல எதனால எம்டியா இருக்குன்னு தெரியல. ஸோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆசையா இருக்கும், சரி ஏன் இது மாதிரி அவுடி எடுக்கலாம், ஏன் பென்ஸ் எடுக்கலாம் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா எடுக்கலாமே, உங்களுக்கு தான் எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குன்னு. அது என்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை டிராவல் பண்ணுறவங்கனால பட்ஜெட் பண்ண முடியும். நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எங்கே பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து அஃபோர்டபுள் எக்கானமியாக யோசிக்கும் போது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பட்ஜெட்டுக்கு வரும். பட் அதுவும் இது இதோட இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ரஷ்ஷான டைம். இப்போ வந்து கோவிட் முடிஞ்சு எல்லாரும் சம்மரில் வந்து
எல்லாருமே வெக்கேஷன் போறாங்க பாருங்க. இங்க எப்பயுமே யூஸ்வலா கார் ரெண்டர் ஃபுல்லா இருக்கும். எடுக்க பாருங்க எவ்வளவு எம்டியா இருக்கு பாருங்க. என்டர்பிரைஸ்ல கார் அவ்வளவு கூட்டம் இருக்கும். என்டர்பிரைஸ் நேஷனல் பாருங்க, ஹோல் லாட் எம்டியா தான் இருக்கு. எல்லாரும் வெக்கேஷன் கார் எடுத்திருக்காங்க. நான் இந்த கொரோலா போயிருந்துச்சு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொரோலா போயிருந்துச்சுன்னா என் கையில இருந்தா அந்த கொடுத்துருப்போம் அந்த பிங்க் கலர் வண்டி. யோசிச்சு பாருங்க, டிசப்பாயின்மெண்ட்னா டிசப்பாயின்மெண்ட், என் மனசு அப்படியே உடஞ்சிருக்கும். நல்ல வேலை ஒரு கொரோலா இருக்கு. ஸோ அதுக்குள்ளே கார் கொரோலா என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்டியாக போகணும். அதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டொயோட்டா கொரோலாவை சுற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டொயோட்டா கொரோலா, இது 2020 மாடல் நினைக்கிறேன். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். எல்லின்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த டயரை வச்சே சொல்லலாம் இது எல்லின்னு. டொயோட்டா கொரோலா எல்லி, எதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணிடலாம் பின்னாடி. சொன்ன மாதிரியே பாருங்க, கொரோலா எல்லி மாடல், அதுக்கூட டயர் தான் அப்படி இருக்கும். ஸோ திறந்து பார்த்துல அப்படி இருக்கேன் தொடர்ச்சிவா. ஸோ ட்ரங்க் ஸ்பேஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செக்இன் பேக் ரெண்டு வைக்கலாம். ஸோ டீசன்ட் சைஸ் தான் அது. என்ன சிவா, கரெக்டு தானே? டீசன்ட் சைஸ், ஒரு கொரோலா ஸ்டாண்ட் இதுக்கு டீசெண்டான சைஸ். இது கேமரியோட கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குது. கேமரியில் ஒரு ரெண்டு இது வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேக் பேக்லாம் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டுக்குள்ளே போயிடலாம். டிரைவர் சீட் நீ தான் முடியா? ப்ளீஸ் ஓப்பன் மேம். வெல்கம் டு டொயோட்டா கொரோலாவா? உள்ள பாப்பா எப்படி இருக்கிறேன்? ஸோ இதுதான் உள்ள இன்டீரியர். ஏதோ ஆடி மாதிரி வச்சிருக்காங்க. என்னோட கேமரில கூட இருக்குது 2020, அதான் சொன்ன மாதிரி 2020 மாடல் நினைக்கிறேன். ஆடி பிஎம்டபிள்யூ அப்படி வந்து அப்படி ஒரு எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ இமிட்டேட் பண்ணியிருக்காங்க லோ எண்ட் மாதிரி. பட் ஆனால் இங்கே பாருங்க. ஸோ எவ்வளோ மைல் போயிருக்குது, 30,000 மைல் ஓடி இருக்கு இந்த வண்டி. ஸோ டீசெண்டானதாக, ரொம்ப பழைய வண்டின்னு சொல்ல முடியாது. டேங்க் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக ரெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ டேங்க் இருக்கோ அது வந்து நம்ம திருப்பி ஃபில் பண்ணணும், இல்லாட்டி அதுக்கு சர்ச்சார்ஜ் போட்டுருவாங்க. ஒரு கேஸ் வந்து ஒரு லிட்டர் வந்து $5 இல்லை $4 வரைக்கும் பேர்னா நம்மளை சார்ஜ் போட்டு அநியாயமாக கொள்ளடிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ ஆஸ் யூஷுவல் யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த கார், 99% ஆஃப் த கார் அன்லஸ் ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான் இருக்கும். அப்புறம் ஏர் பேக், எல்லாமே சேஃப்டி வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் ஏர் பேக் மஸ்ட்டு. ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க பேசஞ்சர் சைடும் டிரைவர் சைடும். அது போக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்தால் பின்னாடி எல்லாமே ஒரு நார்மல் என்ன சொல்கிறது கிளாத் சீட் தான் அது. எல்இ மாடல்னால இது வந்து பெரிய இது கிடையாது. ஸோ ஒரு கிளாத் சீட் தான் அது. ஸோ காரை சுற்றி பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இந்த பேர் என்ன டொயோட்டா கொரோலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. ஸோ யூஸ்வலாக யூஎஸில் வந்து எப்படி என்ன விதமான கார் ரெண்டுலையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து எக்கானமி, காம்பேக்ட், அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட், இன்டர்மீடியட், மிட் சைஸ், ஃபுல் சைஸ், அப்புறம் வந்து எஸ்யூவி, மினி வேன், எஸ்யூவிலே மினி எஸ்யூவி, பெரிய எஸ்யூவின்னு இருக்குது. அப்புறம் வந்து இந்த எக்ஸாட்டிக் கார்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, ஓப்பன் டாப், அப்புறம் வந்து ராங்லர் ஜீப்பு, அப்புறம் ட்ரக்கு, அப்புறம் வந்து 12-15 பேர் உட்கார கார்கோ மாதிரி இருக்கும் வேனு, அது வரைக்கும் கூட செல்ஃப் டிரைவிங் நம்ம ஹையர் பண்ணிக்கலாம், அது பேர் என்ன ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான கிரெடிட் கார்டு, ப்ராப்பரான டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் நீங்கள் இல்லைன்னா இன்சூரன்ஸ் இவங்க பே பண்ணி இவங்க எடுத்துக்குவாங்க உங்கள்கிட்ட இருந்து. நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், $30 பர் டே. இல்லாட்டி கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து. இப்போ என்னோட கிரெடிட் கார்டெலாம் இன்பில்ட்டாகவே ப்ரைமரி லயபிலிட்டி இருக்குது. ஸோ அதனாலேயே அதில் வந்து கவர் ஆயிரும். அதை விட்டால் என்னோட டொயோட்டா கேமரியோட இன்சூரன்ஸே இது செகண்டரியாக கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரொடெக்டிவ், ரொம்ப ஈஸியும் இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது. ஏதாவது ஒன்றாச்சுன்னா அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக நம்ம இன்சூரன்ஸ் இல்லைனா போச்சு காலி. அவன் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேட்பான், ஆப்ஷனில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம தப்பிக்கிறது பண்ணுவோம், வேணாம் எதுக்கு நம்ம காசு கட்டிட்டு. பட் நம்ம ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது, ஏதாவது ஆச்சுன்னு அப்புறம் நமக்கு அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. யூஎஸ்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி விஷயம். ஸோ ஈஸியாக வந்து எல்லாருமே ரெண்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது சின்ன வீடியோ இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக புதுசாக ஒன்று பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் டிஃப்ரெண்ட் கார்ஸ் வச்சிருக்காங்க, இப்படி கூட நம்ம ரெண்ட் பண்ண முடியுமா. நம்ம ஊர்லேயே ஜூம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன், ஜூமில் நானும் ரெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸ்கார்பியோ ரெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். பட் இங்கே இன்னமும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, லக்ஸரி கார் வரைக்கும் நீங்கள் எது வேணால் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எங்கள் வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் ஆன் ரோடு சிவாசரன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கும். சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஃப்ரம் சரண் சிவா. பாய்.